அப்போ அந்த நோய் நிற்கக்கூடிய அற்புதமான கையக்கல்பத்திலேயே சிறந்தது நன்றிக்கை அற்புதமான உடம்புலோட எதிர்ப்புத்தன்மையெல்லாம் நிற்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் சுக்க போட்டுக்குங்க உடம்பு வந்து பயங்கரமாக ஹீட்டாக இருந்தால் ஒரு தாய் என்ன பண்ணுதோ பத்து தாயினா புரிஞ்சுக்குங்க எவ்வளோ பாதுகாப்பு அந்த அவ்வளவு விஷயங்களும் இந்த கடுக்காயில் உண்டு திரிபலா திரிபலா மூன்று பலா கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் மூணுமே அற்புதம் அவை அதிகமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாள் அப்போ அதிகமான நெல்லிக்கனி கொடுத்தாள்னா வலிமை அவனுடைய நோயற்ற தன்மையை உருவாக்கணும் மக்களை காக்கிற அரசு இல்லாமல் இருக்கணும் நோயில் நோயில்லாத அரசன்தான் அந்த நாட்டை குடியை காக்க முடியும் அப்போ அந்த நோய் நிற்கக்கூடிய அற்புதமான கயக்கல்பத்திலேயே சிறந்தது நெல்லிக்கனி பெருநெல்லிக்கனி அருநெல்லிக்கனி பிளட் ப்யூரிஃபிகேஷன் பிளட்டினுடைய வெசல்ஸ் ரெடி பண்ணக்கூடிய அத்தனை வகையான சத்துக்களும் உண்ட வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்கனி தாண்டிக்காய் அற்புதமான உடம்புல எதிர்ப்புத்தன்மையெல்லாம் நீக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியது குடல் சிரச்சனை பிரச்சனையை பூரா தாண்டிக்காய் அற்புதமாக வேலை செய்யும் கடுக்காய் சொல்ல வேண்டாம் பத்து தாய்க்கு சமம் கடுக்காய் என்று சொல்கிறார்கள் எத்தனை நோயினே தெரியும் அத்தனை நோயும் போக்கும் கடுக்காய் சீதோசனை நிலைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் குளிர்காலத்தில் இஞ்சியோடு சேர்த்து சாப்பி சுக்கோடு சேர்த்து சாப்பிட்லாம் குளிர்காலத்தில் ச உடம்பு ரெடி பண்ணும் உப்போடு சேர்த்து சாப்பிட்லாம் குளிர்கால மழை காலத்தில் இஞ்சி இஞ்சி கலந்து சாப்பிட்லாம் சுக்கோட சாப்பிட்லாம் சுக்குப்பொடி அதான் இஞ்சி சுக்கு எல்லாம் ஒன்று தான் சுக்குப்பிடி இஞ்சிப்பொடி இல்லை சுக்குப்பொடி உப்பு கலந்து சாப்பிட்லாம் உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் சுக்கை போட்டுங்க உடம்பு வந்து பயங்கரமாக ஹீட்டாக இருந்தால் தண்ணி வெது தண்ணியில் குடிக்கலாம் கற்கண்டு போட்டு சாப்பிட்லாம் இதுதான் தன்மை கடுக்காய் சாப்பிட்ற தன்மை என்னடா கடுக்காய் சாப்பிட்டா எனக்கு மலச்சிக்கல் அந்த இடத்துல உப்போ சுக்கோ போட்டு சாப்பிடணும் அப்போ தான் சரியாகும் தினம் தினம் ஒரு சிட்டிக்கு சேர்ப்பது அமிர்தம் கடுக்காய் கடுக்காய் பத்து தாய்க்கு சமம் ஒரு தாய் தன் குழந்தையோடைய நோயை கா காக்கிறான் வளர்ச்சியை து வளர்ச்சியை வந்து அவனுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறான் என்னென்ன துன்பமெல்லாம் வருதோ குழந்தைக்கு வர்ற அத்தனை துன்பத்தையும் ஒரு தாய் காக்கிறாள் உயிர குழந்தையினுடைய உயிரை காக்கிறாள் கர்ப்பத்தில் இருக்கும்போது பத்து மாதம் சுமந்து எல்லா வகைய நல்லது கெட்டதையெல்லாம் உள்ளே நினைந்து சொல்லுகிறாள் காக்கிறாள் பெற்றெடுக்கிறாள் கடைசி வரை தாய் மகனை பிடிச்சிருக்கும் மனசு ம மகனுடைய பிரச்சனைகள் துன்பம் நீக்கக்கூடியதாக தாய் இருக்கிறாள் அப்போ என்ன ஆகுது பத்து தாய்க்கு சங்கனா ஒரு தாய் என்ன பண்ணுதோ பத்து தாயினா புரிஞ்சுக்குங்க எவ்வளோ பாதுகாப்பு அந்த அவ்வளவு விஷயங்களும் இந்த கடுக்காயில் உண்டு உடம்பை காக்குது உடம்பை சுத்தம் பண்ணுது க ரெடி பண்ணுது நாபிக்கு கீழே கால் வரை இருக்கின்ற அத்தனை கீழ்வாத நோய்களுக்கும் குடல் நோய்களுக்கும் கடுக்காய் தான் சிறந்தது எனிமா சுடுதண்ணை போட்டு ரெண்டு டம்ளர் குடிச்சிருங்க எனிமா எல்லாம் வெளியே போயிடு இயற்கை எனிமா சுக்கு மிளகு இப்படி ரெண்டு கிராம் சாப்பிட்லாம் ஒரு வேளை டு ஒன்று முதல் ரெண்டு கிராம் சாப்பிட்லாம் ரெண்டு டு மூணு வேலை சாப்பிட்லாம் சரியா நெய் தண்ணி தேனுடன் சாப்பிட்லாம் சரிங்களா என்னென்ன நோய் மலச்சிக்கல் போகுது இருமல் ரெடியாகுது கண்ணோய் வாய்ப்பு நோயெல்லாம் சரியாகிறது மலைச்சிக்கல் சுடுதண்ணியுடன் எருமல் சேர்ந்து தேனோட கலந்துன்னா மலைச்சிக்கல் ரெடி ஆயிடும் கண்ணொலி வந்து ஷார்ப்பாக இருக்குது இன்னொரு விஷயங்க கடுக்காயை நல்லா கடுக்காய் வாங்கி சுத்தம் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் தண்ணியில் ஒரு டம்ளரில் ஊற்றி கலந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்த நாள் இந்த மேலே இருக்க தெளிஞ்ச தண்ணியில் கண் கழுவி வாங்கி வச்சுட்டு அதில் ஊற்றி கண்ணை சுற்றி கழுவுங்க இந்த கேட்ராக் வராது கண் பளிச்சுன்னு தெரியும் ஏன்னா நவீன காலத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் டிவி பார்க்குறோம் கண் வந்து இதாயிடும் கண்ணில் டஸ்ட் ஃபார்ம் இருக்கு நிறைய டஸ்ட் இருக்குது டெய்லியுமே கடுக்கா வாரத்தில் ஒரு மூணு தடவை கடுக்கா நீரில் கண் கழுவுங்க கண் பளிச்சுன்னு தெரியும் ஓகே சுவரணம் கஷாயம் புண்களுக்கு வைக்கலாம் ரணங்களுக்கு வைக்கலாம் கண் கழுவலாம் வாய்ப்புன்னு போகுது வாயை குப்பிச்சா வாய்ப்புன்னு போகுது த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் வாயை குப்பிச்சா த்ரோட் இன்ஃபெக்ஷன் போயிடுது இருமல் நின்று போயிடுது நுண்ணுயிர்கொல்லி மழமிளைக்கு சிறந்த மலைமிலைக்கு எத்தனை நோய்னே சொல்ல முடியாது அத்தனை நோய் நாவி வயிற்றுல இருக்கிற நோய் அத்தனையுமே ரெமூவ் பண்ணுவோம் அதனை எத்தனையும் சரி செய்யும்